இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு 5000 வருடம் பழமையான ராஜா மற்றும் ராணிகள் என்றும் இளமையாக இருக்க பயன்படுத்தி வந்த நேச்சுரல் கிரீம் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த கிரீமை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தால் கண்ணுக்கு கீழே உள்ள கருவளையம், முகம் சுருக்கம் மற்றும் முகத்தில் உள்ள கருமையை போக்கி முகம் தங்கம் போல ஜொலிக்கும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பசுமாட்டு நெய் வந்து இது நம்ம வீட்டிலேயே தயார் பண்ண நெய்யே. இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். வந்து செம்புடைய தாம்பாளம் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் நெய்யை வந்து நான் வந்து இந்த தாம்பாளத்தில் கொட்டிக்கிறேன். இப்போ இந்த காப்பர் சொம்பில் வந்து நான் வந்து ஐஸ் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஐஸ் தண்ணி இந்த காப்பர் சொம்பை எடுத்து நம்ம வந்து இந்த காப்பருடைய தாம்பாளத்தில் இப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இந்த பசு நெய்யப்பா நம்ம வந்து இப்படியே இதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது எப்படியும் கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இது கைவிடாமல் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். 1.5 மணி நேரம் நம்ம சுற்றும் போது தான் நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நம்ம வந்து இதை சுற்றணும். இது ஓரத்தை வந்து நல்லா நம்ம வந்து 1 மணி நேரம் இதை வந்து நல்லா இந்த இதை வந்து சொம்ப வச்சு நல்லா சுற்றி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கீலேருந்து பட்டர் கிடச்சிருக்கு. இந்த தண்ணியை ஊற்றிடணும். திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம இதை வந்து கீ பட்டரை நம்ம கழுவணும். இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து இப்படி தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா இதை வந்து வாஷ் பண்ணி இந்த பவுலில் வேஸ்டேஜ் தான் ஊற்றிடணும். இப்படியே சுற்றி சுற்றி நம்ம தண்ணியை வெளியே எடுக்கணும். இன்னும் 1-2 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம 3 மணி நேரம் ஆச்சு. இந்த மாதிரி சுற்றி சுற்றி தண்ணியை ஊற்றி ஊற்றி இதை வந்து கழுவி கழுவி எடுக்கணும். இந்த இதை அப்படியே எடுத்து இந்த இதில் ஊற்றணும். நான் இவ்வளோ தண்ணி ஊற்றி அலசி இதை எடுத்துருக்கேன். இந்த விதம் வந்து உங்களுக்கு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றி அழகாக இதை நல்லா தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து 4 மணி நேரம் அம்மா வந்து நல்லா கைவிடாமல் இந்த க்ரீமை எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் எடுக்கிறதுக்குப்பா நம்ம வந்து அதிகமான உழைப்பு போட்டால் தான் இந்த மாதிரி நமக்கு இயற்கையான க்ரீம் கிடைக்கும். அம்மா வந்து 100 வாட்டி இதை இப்படி தண்ணி ஊற்றி ஊற்றி இதை இப்படி தேய்ச்சி தேய்ச்சி இப்படி நான் இதை கழுவி எடுத்திருக்கேன். நான் வந்து சொம்பு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டம்ளர் கூட வச்சு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இதை வந்து தேய்க்க தேய்க்க நமக்கு க்ரீம் கிடைக்கும். எந்த கெமிக்கலும் சேர்க்காமல் நம்ம பாரம்பரிய முறையில் செஞ்ச ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டுக்கிடுவோம். இருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பாக்ஸில் போட்டுக்கிடுவோம். சரி, ஃபேஸ் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக ஸ்பூன் போட்டு தான் எடுக்கணும், கையிலெலாம் போடக்கூடாது. இதை எடுத்து நம்ம கொஞ்சமாக இதை எடுத்து பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். மாய்ஸ்சரைஸ் மாதிரி போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக போட்டால் போதும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி போடும்போது நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும். ஃபேஸ்லேயுமே லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக போட்டால் போதும். அந்த வந்து அந்த மாய்ஸ்சரைஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கிரீமை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த க்ரீம் அப்ளை பண்ணதோடைய இதை தெரியல பாருங்கள், கரெக்டாக நார்மலாக மாய்ஸ்சரைஸ் மாதிரி இருக்குது. ஃபேஸ் க்ரீமை தொடர்ச்சியாக போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளோ கிடைக்கும். இதை வந்தப்பா நம்ம வந்து 1 மாதம் வரை நம்ம வெளியே வச்சுக்கலாம். டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா ஸ்கின் நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோ கொடுக்கும். கண்ணில் உள்ள கருவளையமும் நல்லா மாறும். ஃபேஸில் எல்லாத்துலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்படி தேய்ச்சிட்டுக்கணும். நைட்டு கூட நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இதை வந்து நீங்கள் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கலாம். இல்லை குளித்த பிறக்கும் கொஞ்சம் லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கலாம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே போடலாம். இந்த க்ரீமை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.